என் பேரு திருச்சிற்றம்பலம். என் பேரு திருச்சிற்றம்பலம். அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். பாரத யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்ணனுக்கு தேரோட்டியாக சல்லியன் என்கிற அரசன் இருக்கிறான். ஒரு அரசனை எனக்கு நான் தேரோட்டும்படி செய்வேன் என்று கர்ணன் மனதுக்குள்ளே ஒரு வஞ்சினம் வைத்திருக்கிறான். காரணம், அவனை பல பேர் ஒரு தேரோட்டி சூதன் பெற்ற மகன்தானே நீ என்று கேலியாக பேசுவார்கள். ஒரு நாள் நான் தேரோட்டியாக இருக்கிற ஒரு அரசனை எனக்கு தேரோட்டும்படி செய்கிறேன் என்று மனதுக்குள் வஞ்சினம். அந்த திடமான எண்ணிய எண்ணியாங்கு எய்துபர் எண்ணிய திண்ணியராக பெறும் அபிம்பானை திருவள்ளுவன், அந்த மாதிரி இவன் மனதுக்குள் அந்த எண்ணம் உறுதியாக இருந்ததனுடைய விளைவாக ஒரு அரசனே தேரோட்டியாக வந்து அமையும்படி காலம் ஒரு காட்சியை உருவாக்குகிறது. போர்க்களத்திலே இப்பொழுது தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் எல்லோரும் எதிரே வந்து அவ்வப்பொழுது களத்திலே காட்சியளிக்கிறார்கள். கர்ணனுக்கு அர்ஜுனனை மட்டும்தான் கொல்லணும் அப்படின்னு கவனம். மற்றவர்களெல்லாம் எதிரே வந்தால் கூட ஒற்றை அம்பிலே அவர்கள் உயிரை உருவக்கூடிய பேராற்றல் இவனிடத்தில் இருந்தாலும் கூட அவங்க அம்மா, பாண்டவர்களுடைய அம்மா, கர்ணனுக்கும் அந்த அம்மா தான் அம்மா, குந்தி கிட்ட ஒரு வார்த்தை கொடுத்துட்டான். அர்ஜுனனை தவிர வேறு யார் மீதும் நான் அம்பு போட மாட்டேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்து விட்டான். அது குந்தி கேட்ட வரம், அது வேற. அதுக்கும் கண்ணன் தான் காரணம். அந்த கண்ணன் சொன்னபடி குந்தி வரம் கேட்க இப்பொழுது எதிரே தருமன் வருகிறான், பீமன் வருகிறான், நகுலன், சகாதேவன். இப்பொழுது ஒரு வார்த்தை சொன்ன கர்ணன், உங்கள் உயிர் நான் போட்ட பிச்சை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், நான் உங்கள் பேரில் அம்பு போட மாட்டேன், உங்கள் உயிர் நான் போட்ட பிச்சை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். இந்த வார்த்தை இருக்குதே அப்படியே தருமனை உலுக்கிடுது. சே, இப்படி ஒரு அவமானம் எனக்கு தேவையா? எதிரே இருக்கிற ஒருவன் எனக்கு உயிரை பிச்சை போடுகிறான், இதற்கு நான் இறந்து போய்விடலாமேன்னு அப்படியே மனத்தளவில் தளர்ந்து போய்விடுகிறான். கண்ணன் தான் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கிறான். வேண்டுமென்றே கர்ணனும் அர்ஜுனனும் நேருக்கு நேராக சந்திக்கிற அந்த கட்டத்தை கண்ணன் தவிர்த்து கொண்டே இருக்கிறான். நேருக்கு நேரம் வரந்தால் தேரை இப்படி திருப்பிட்டு போயிடுவான், துரத்திட்டு வந்தால் இந்த பக்கமாக திருப்பிட்டு போயிடுறான். அந்த சந்திப்பை தவிர்த்து கொண்டே இருக்கிறான். எதுக்குன்னு அப்போ நமக்கு தெரியல. அவமானம் தாங்காமல் தருமன் தேர்தட்டில் இருந்து இறங்கி நான் பாசறைக்கு திரும்புகிறேன்றான். நகுலனும் சகாதேவனும் அவனை தாங்கி பிடித்தபடி அண்ணனை தாங்கி பிடித்து அழைத்து செல்கிறார்கள். இந்த காட்சியை தொலைவிலிருந்து பார்க்கிறான் அர்ஜுனன். அர்ஜுனன் என்ன நினச்சான், அண்ணன் தருமனுக்கு யாரோ போர்க்களத்தில் அம்பு போட்டு அடிச்சிட்டாங்க, அண்ணனை அடித்து விட்ட காரணத்தினால்தான் வலி தாங்காமல் அவன் திரும்புகிறான்னு இவன் தொலைவிலிருந்து பார்க்கிற அர்ஜுனன் முடிவு செய்கிறான். அர்ஜுனன் உடனே, கண்ணா, தருமன் பேரில் அம்பு பாய்ந்து விட்டது, அதனால்தான் அவன் பாசறைக்கு திரும்புகிறான், நான் உடனே தருமனை பார்க்கணுமே, தருமனை பார்க்கணுமே, என்னாச்சு அண்ணாவுக்கு, நான் பார்க்கணுமே. கண்ணன் சொன்னான், வேண்டாம், இப்போ போகாத, இப்போ நீ தருமனை பார்க்க வேணாம். என்ன கண்ணா இப்படி பேசுகிறாய், நான் போர்க்களத்தில் இருக்கிறேன் என்பதால் என் நெஞ்சில் பாசமே இருக்காது என்று நீ நினைத்தாயா? அண்ணனை விட எனக்கு என்ன பெரியது, நான் உடனடியாக தருமனை பார்த்தாக வேண்டும். கண்ணன் சொன்னான், வேணாம் அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் வந்து போர் செய், இப்போ அதுதான் உன்னுடைய கவனம். கண்ணா, நான் சொல்வதை புரிந்து கொள்ளான். ஒரு அளவுக்கு மேலே கண்ணன் ரொம்ப பேசவே மாட்டான். போ போ. இப்போ அர்ஜுனன் வேக வேகமாக வந்தான். பாசறையில் தருமன் காத்திருக்கிறான். கர்ணன் பேரில் பயங்கரமான கோபத்திலே இருக்கிறான். அர்ஜுனன் உள்ளே வந்த உடனே தருமன் ஆவலோட, அர்ஜுனா, கர்ணனை கொன்று விட்டாயா? அந்த நல்ல செய்தியை சொல்வதற்குத்தானே நீ வந்திருக்கிறாய் அப்படின்னா. அர்ஜுனனுக்கு ஒன்றுமே புரியல. இல்லைன்னா, நான் தூரக்கேந்து பார்த்தேன், உன் பேரில் அம்பு பாஞ்சிட்டு நீ அடி வலி தாங்காமல் திரும்ப வரான்னு நினச்சேன், அதனால தான் நீ நல்லா இருக்கியான்னு உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். தருமனுக்கு வந்ததே ஒரு கோபம், நீ எல்லாம் ஒரு வீரனா, போர்க்களத்தில் கர்ணனுடைய வீரத்தை பார்த்து பயந்து போய் நீ ஓடி வந்திருக்கின்றாய், அதை சமாளிப்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் ஏதோ என்னை பார்க்க வந்ததாக பேசியிருக்கிறாய், நீ எல்லாம் ஒரு வீரன் என்று நான் உன்னை நம்பினேனே,
வெட்கம் வெட்கம், உன் கையில் காண்டீபம் வேறு, உன்னுடைய கொடியில் ஆஞ்சநேயன் வேறு, எனக்கு அவமானமாக இருக்கிறதுன்னு ஏற்கனவே இருக்கிற மனப்பொண்ணில் இருந்து வார்த்தைகள் ரத்தம் தோய்ந்து சிதறுகின்றன. அர்ஜுனனுக்கு கோபம் பயங்கரமாக வருது. என்ன காரணம்னா, யாராவது தன்னுடைய காண்டீபத்தை திட்டினார்கள் அப்படின்னா அவர்களை கொன்று விடுவதுன்னு அர்ஜுன ஒரு சபதம் வச்சிருக்கிறான். என் காண்டீபத்தை யாராவது, இப்போ தருமன் தாங்க முடியாமல் உனக்கெல்லாம் காண்டீபம் ஒரு கேடான்னு கேட்டானா, அவ்வளவுதான், அம்புல வில்லு வில்லில் அம்பை பொருத்தி தருமனை பார்த்து கூறி வச்சிட்டான். எல்லோரும் சுற்றி இருக்கிறவர்கள் திகைத்து போய் நிற்கிறார்கள். அர்ஜுனா, நீ துரியோதனனை துச்சாதனனை கர்ணனை கொல்வாய் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், உன் அண்ணனை கொல்வேன் என்று இப்பொழுது அம்பு குறிபார்த்து நிற்கிறாயே, இது சரிதானா என்று கேட்க, என் காண்டீபத்தை பழித்தவனை நான் கொல்லாமல் விடமாட்டேன் என்று சபதம் செய்திருக்கிறேன் அல்லவா என்று ஒரு பக்கம் அர்ஜுனன் சினத்தால் பொங்க, கண்ணன் உள்ளே நுழைந்து, வேண்டாம் அர்ஜுனா வேண்டாம் என்று இதற்குத்தான் நான் சொன்னேன் என்று கண்ணன் பரிதவிப்போடு உள்ளே வர, அந்த காட்சியே உணர்ச்சி பூர்வமாக வியாசர் அமைத்திருக்கின்றார். அர்ஜுனன் என்ன செய்தான்? தருமனை கொன்றானா? கண்ணன் எப்படி இதை சமாளிக்கிறான்? அல்லது கண்ணன் எப்படி அவனுடைய வித்தையை வெளிப்படுத்துகிறான்? மீண்டும் சந்திப்போம், அப்போது சிந்திப்போம். வணக்கம்.